ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை ₹1000. இந்த திட்டத்தில் பல்வேறு கொஸ்டின் வந்து கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. முதல் கொஸ்டின்னா பார்த்தீங்கன்னாக்கா, மேல்முறையீடு செய்தவர்களுக்கு இன்னும் கள ஆய்வுக்கு வரவில்லை சார், அதாவது என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுறதுனால எனக்கு மேல்முறையீடு செய்ய சொன்னாங்க, நானும் மேல்முறையீடு பண்ணிட்டேன் சார், எனக்கு கலாய்வுக்கு வரல சார். ஆனால் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, பரிசீலனை உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு கலாய்வு வந்து செய்தார்கள் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பரிசீலனை உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு கலாய்வு போனது, உங்களோட டீட்டெயில் மட்டும் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க சார். எங்களுக்கு எப்போ சார் வரும், எங்களுக்கு எப்போ சார் கலாய்வு பணி வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்களுக்கு மேலேருந்து உத்தரவு வந்தோன்னே நாங்கள் கலாய்வு பண்ணுவோம் மேம், பரிசீலனையில் உள்ளவர்கள் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க, மேல்முறையீடு செய்தவர்களுக்கு இன்னும் கலாய்வு பண்ண சொல்லலை, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசாங்கம் நவம்பர் 30க்குள்ள இதற்கான தீர்வு கொடுத்துருவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பரிசீலனை உள்ளவர்களுக்கு கலாய்வு பண்ணி அவங்களுக்கான மெசேஜ் இன்னும் வரல சார், எனக்கு வந்து இன்னும் மெசேஜ் வரல சார், கலாய்வு செஞ்சு முடிச்சுட்டாங்க சார், இது வரைக்கும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல, இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் எனக்கு வரல சார், எப்போ சார் மெசேஜ் வரும்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒவ்வொரு மாவட்டத்தில் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கிறதுனால, பரிசீலனை உள்ளவர்கள் அதிகமாக இருப்பதனால கொஞ்சம் காலதாமதமாகுது, கூடிய விரைவில் வந்துடும்ன்ற மாதிரி வருவாய்த்துறை கோட்டாட்சி அலுவலர் வந்து கொடுத்துருக்காங்க பதில் தான் இது. எனக்கு வந்து முதல் மாதம் வந்தது சார், ரெண்டாம் மாதம் வரவில்லை. பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தகுதியான மகளிர்களுக்கு மட்டும்தான் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் மாதம் வந்திருக்க போது தகுதியானவர்களாக இருந்திருப்பீங்க, ரெண்டாவது மாதம் வந்து போது உங்களோட அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணியிருப்பாங்க, தகுதி இல்லைன்ற காரணத்தால் உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டிருக்கும், நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்யலாம். என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டதுன்றது உங்களோட ஆதார் கார்டு நம்பர் மூலமாக இசேவை மையத்துக்கு சென்று உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு மேல்முறையீடு செய்ய முடியும். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதம் மாதம் உங்களோட அப்டேட், உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவாங்க, அதாவது உங்களோட மாதம் மாதம் உங்களோட கரண்ட் பில் யூனிட் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, வண்டி வாகனம் வாங்கியிருக்கீங்களா, வருமான வரி செலுத்திருக்கீங்களா என்றதை செக் பண்ணுவாங்க, அரையாண்டு காலாண்டுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களோட சேலரி இன்கம் எவ்வளோ இருக்குன்றது பார்ப்பாங்க, மாத வருமானம் எவ்வளோ இருக்குன்றது பார்ப்பாங்க, அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுதியானவர்கள் இருந்தால் கண்டினியூ ஆகும், தகுதி அதாவது தகுதி இல்லைன்ற அந்த ஒரு சர்டன் கண்டிஷன் வச்சுருக்காங்க, அந்த கண்டிஷனை மீறி போகும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும், நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம், தகுந்த ஆவணங்களோடு மேல்முறையீடு செய்யலாம் கொடுத்துருக்காங்க. எவரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம், இது வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளிகேஷன் நாங்கள் சேட்டிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் காசு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்றோன்னுவாங்க. கண்டிப்பாக எவரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம், தமிழக அரசாங்கமே கொடுத்துருக்காங்க. அப்படி பணம் கேட்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் புகார் அளிக்கலாம், தமிழக முதலமைச்சரான சிஎம் செல்லுக்கு 1091 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அப்படின்னா தமிழக முதலமைச்சர் சிஎம் ஸ்பெஷல் செல்லுக்கு நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம், இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். இது ஒரு கமெண்ட்லேயே கேட்டிருக்காங்க சார், நான் வந்து வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்குது, அதனால் உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டது சொல்லி கொடுத்துருந்தாங்க சார். நாங்கள் வருமான வரி சான்று, நாங்கள் தகுதியுடையவர்கள் தான் சார், நாங்கள் ஏழ்மையானவர்கள் சார், எங்களுக்கு வந்து வருமான வரி சான்று வாங்கணும்னு சொல்லிட்டு வியூ ஆஃபீஸில் போக சொல்லலாம், உங்களுக்கு தேவையான வருமான வரி சான்று வாங்கிறதுக்கு காசு கேட்டாங்க சார், கேட்டிருந்தாங்க. இது மாதிரி அதிகாரிகள் கேட்கும்போது நாம் தகுந்த நடவடிக்கைக்காக தமிழக அரசாங்கமும் ஸ்பெஷல் செல்லுக்கும் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், நீங்களும் கால் பண்ணி கேட்டு அதாவது கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். இந்த 4 தகவல்கள் தான் கொடுத்தாங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கள் பகுதியில் தான் வருவாய் கோட்டாட்சி அலுவலர்களுக்கும் இருக்குது, பக்கத்தில் அவர்கள் கொடுத்த பதிலில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.